தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்து கட்டணம் இரு மடங்கு உயர்ந்துள்ள நிலையில் ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது எடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரிடம் கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த மாதிரி வந்து துறை ரீதியா என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க இருக்கீங்க அவங்க மேல? திருவிழா காலங்கள், தொடர் விடுமுறை நாட்களிலும் இது போன்று கூடுதலாக மக்கள் பயணிக்க வேண்டிய சூழல் வரும்போது அரசு சார்பாக கூடுதல் பேருந்துகளை ஏற்பாடு செய்ய சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். நாங்களும் அதே போன்று 500-1000 பேருந்துகள் வரை இன்றைக்கு நாளைக்கும் இயக்கப்பட இருக்கிறது. இந்த சூழலில் தனியார் ஆம்னி பேருந்துகளை கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படுவதாக காலையிலிருந்தே புகார் வந்தவர்கள். போக்குவரத்துறை ஆணையர் இதற்கு இதை கட்டுப்படுத்துவதற்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் இணை போக்குவரத்து ஆணையர், துணை போக்குவரத்து ஆணையர், வட்டார போக்குவரத்து அலுவலர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஆய்வு செய்வதற்கு கடந்த ஆண்டு இது போன்ற புகார் வந்த நேரத்தில் நானே நேரடியாக கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்திற்கு சென்று ஆய்வு செய்து கூடுதலாக வசூலிக்கப்பட்டிருந்த கட்டண தொகையை திருப்பி அளிக்க செய்தேன். அவர்களுக்கு நோட்டீஸும் அளிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு முறையும் இது போன்று புகார் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறை கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றோம். நோட்டீஸ் அனுப்பி கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சார், அதாவது ஏற்கனவே இந்த மாதிரி அதிக கட்டணங்கள் வசூலித்தவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தும் மறுபடியும் இந்த மாதிரி நடப்பதற்கு என்ன காரணம்? ஆம்னி பேருந்து தனித்தனி நபர்கள் வைத்திருக்கின்றவர்கள் ஒவ்வொரு ஒரு சிலர் இது போன்ற நடவடிக்கையில ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இதற்கு குறித்து ஒரு குழு அமைத்து அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசிக்கிறது. ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க டாடா ப்ளேல இந்த நம்பர்லயும் ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.